வெல்கம் டு பாவி குக்கிங். இன்னைக்கு நம்ம பாவி குக்கிங்ல எண்ணெயே சேர்க்காம நாலு விதமான சட்னி தான் பார்க்க போறோம். இந்த சட்னி ரெண்டு ரெட் சட்னி ரெண்டு கிரீன் சட்னி. ஃபர்ஸ்ட் நான் ரெட் சட்னி தான் பண்ண போறேன். இந்த ரெட் சட்னி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம் வாங்க. நான் வந்து 25 வரமிளகா வெந்நீரில் ஊற வச்சு ரெண்டு சட்னிக்கும் ஊற வச்சிருக்கேன். அடுத்தது 10 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சமாக உப்பு. நான் 10 நிமிஷம் ஊற வச்சு மிளகாவை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு நான் வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நான் வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வச்சிருக்கிற புளிய புளிஞ்சு விட்டுக்கிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வச்சிருக்கிற உப்பு அதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு சட்னி ரெடி. இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த சட்னியை தாளிக்கணும்னா தாளிச்சிக்கலாம். ஏன்னா தாளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதோட கலர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு சட்னி எப்படி பண்ண போகணும்னு பார்க்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக மிளக வச்சுருந்தால அது, அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா 10 பல் பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்கிற மிளகாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற பூண்டு அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம தண்ணி சேர்க்காமையே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டாவது சட்னியும் ரெடி. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதோட கலரை பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. நம்ம தாளிக்க வேணாம், உங்களுக்கு தாளிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாளிச்சுக்கலாம். இது இட்லி தோசை அது கூடலாம், சூப்பராக இருக்கும். அடுத்த நம்ம மூணாவதா கிரீன் சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரீன் சட்னி பண்ணுறதுக்கு நான் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயத்தை நங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வச்சுருக்கிற பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புளி சேர்த்து வெங்காயம் சேர்த்து நம்ம வச்சிருக்கிற உப்பு சேர்த்து கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். மூணாவது சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இதுவும் இட்லி தோசை அதுல கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃபைனலா நம்ம நாலாவது சட்னி பார்க்கலாம். நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வச்சுருக்கிற டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டு நல்லா இதை பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட நாலாவது சட்னியும் ரெடி ஆயிடுச்சு.
இந்த சட்னி ரொம்ப ஹெல்தியான சட்னி. இந்த சட்னி நம்ம வெயிட் லாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க, அதில் ஆன்றதை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போட்டுக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.